உலகமெங்கும் வாழும் டிபிசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது டாக் டு டிபிசியின் ஸ்டார்ட் டுடே. டாக் டு டிபிசி ஸ்டார்ட் டுடே. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அவர் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம், தங்க கோப்பையில் தான் தண்ணீர் குடிப்பாராம், பன்னீரில் வாய்க்கொப்பளிப்பாராம், வெள்ளி ஊஞ்சலில் இளைப்பாறுவாராம் என்று பாட்டி சொல்லும் பல கதைகளை கேட்டிருக்கின்றோம். என்னதான் ஒருவரிடத்திலே செல்வம் சேர்ந்த பொழுதிலும் மிக மிக சிலருக்கு மாத்திரமே தங்கத்தட்டில் உணவுண்ணும் பாக்கியம் கிடைக்கின்றது. 1940 கால பகுதியில் அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து இயல் இசை நாடகம் என்று எல்லா துறையிலுமே புகழ்பெற்று ஏழிசை மன்னராக தமிழ் திரையுலகில் வலம் வந்தவர் தான் என் கே தியாகராஜ பாகவதர். தென்னிந்திய சினிமாவில் ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் என்று திரை உலகத்தினரால் அழைக்கப்படுபவர், என்னை போல் வாழ்ந்தவரும் இல்லை, என்னை போல் விழுந்தவரும் இல்லை என்று அவர் சொல்கின்றார். இன்றைய டாக்டர் டிபிசியின் ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் நாம் எம் கே தியாகராஜ பாகவதரின் இசை பயணத்தை மீட்டு பார்ப்போம். அவரின் இசைக்கடலில் சில நிமிடங்கள் மூழ்கி எழுவோம். மன்மதில் லீலையில் நின்றார் என்ன
தியாகராஜ பாகவதர் 1910 மார்ச் மாதம் முதலாம் திகதி மாயவரத்தில் விஸ்வகர்மா பொற்கொல்லர் குடும்பத்தில் கிருஷ்ணசாமிக்கும் மாணிக்கம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, இசையில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. அக்காலத்தில் இசைத்துறையில் பயணிப்பவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது என்று ஒரு நிலை காணப்பட்டதன் காரணமாக இவரது தந்தை இவர் இசை கற்பதற்கு ஆதரவளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் குடும்பத்தினரின் ஆதரவு இவருக்கு கிடைக்காததன் காரணமாக வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியேறுகிறார். ஆந்திர மாநிலத்தின் கடப்பா என்ற நகருக்கு சென்று அங்கிருந்து திருவிழாக்கள் மற்றும் சிறு சிறு கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருந்தார். நண்பர் ஒருவரின் மூலமாக தனது மகன் தியாகராஜன் கடப்பா நகரில் இருப்பதை தெரிந்து கொண்ட அவரது தந்தை மகனை தேடி செல்கின்றார். அப்போது அவர் கச்சேரியில் மிகவும் அழகாக பாடிக்கொண்டிருப்பதையும் ரசிகர்கள் மெய்மறந்து அதனை ரசித்துக் கொண்டிருப்பதையும் கண்ட தியாகராஜரின் தந்தை அன்றிலிருந்து தனது மகனுக்கு இசைத்துறையில் பயணிக்க ஆதரவு தர வேண்டும் என்று முடிவு செய்தார். அவரை மீண்டும் அழைத்து கொண்டு அவர்கள் அப்போது தங்கியிருந்த திருச்சிக்கு வந்தார். அங்கே கச்சேரிகளில் பங்கேற்பதற்கு தியாகராஜ பாகவதருக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். தனது 10வது வயதில் தியாகராஜர் ஹரிதாஸ் என்ற மேடை நாடகத்தில் அழகாக பாடி லோகிததாஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்து கொண்டே அழகாக பாடியதை கேட்ட மதுரை பொன்னையங்கார் அவருக்கு இலவசமாக சங்கீதம் கற்றுத்தர முடிவு செய்தார். தொடர்ந்து 6 வருடங்கள் அவருக்கு முறையாக சங்கீதம் கற்றுக் கொடுத்தார். இந்த கால பகுதியில் நடராஜ வாத்தியாரிடம் அவர் நடிக்கவும் கற்றுக்கொண்டார். 6 வருடங்களுக்கு பிறகு அவரது இசை அரங்கேற்ற விழா தலைசிறந்த வித்வான்களின் மத்தியில் இடம்பெறுகிறது. அந்த அரங்கேற்ற விழாவுக்கு வருகை தந்திருந்த தட்சிணாமூர்த்தி அவர்கள் இன்று முதல் தியாகராஜர் பாகவதர் என்று அழைக்கப்படுவார் என்று பாகவதர் என்ற பட்டத்தை தியாகராஜருக்கு சூட்டினார். தொடர்ந்து இவ்வாறாக இவரது இயல் இசை நாடக பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் 1926 பவளக்கொடி என்ற மேடை நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது. அந்த மேடை நாடகத்தில் இவர் கதாநாயகனாக நடிக்கின்றார். அந்த நாடகத்தை பார்க்க வருகை தந்திருந்த லக்ஷ்மண செட்டியாரும் அழகப்ப செட்டியாரும் அந்த பவளக்கொடி என்ற மேடை நாடகத்தை திரைப்படமாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த திரைப்படத்தில் தியாகராஜ பாகவதரே கதாநாயகனாகவும் நடிக்க வேண்டும் என்று அவரை அணுகி கேட்கிறார்கள். சந்தோஷமாக அவர் ஒப்புக்கொள்ளவே பவளக்கொடி என்ற மேடை நாடகம் திரைப்படமாகின்றது. Start today. பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போவோர், பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பவின் காமமும் கோபமும் நிரம்பவேன் காலமும் செல்ல மடில் திடமோ காலமும் செல்ல மடில் திடமோ உத்தமமானிடராய் பெரும் புண்ணிய நல்வினையால் உலகில் பிறந்தோ உத்தமமானிடராய் பெரும் புண்ணிய நல்வினையால் உலகில் சத்திய ஞானதயாநிதியாகிய சத்திய ஞானதயாநிதியாகிய புத்தரை போற்றுதல் நம் கடனே புத்தரை போற்றுதல் நம் கடனே மண்மீ
1934 ஆண்டு பவளக்கொடி திரைப்படம் வெளியாகின்றது. அந்த திரைப்படத்தில் மொத்தமாக 55 பாடல்கள். அந்த பாடல்களில் 22 பாடல்களை தியாகராஜ பாகவதரே பாடுகின்றார். அக்காலத்தில் திரைப்படங்களில் கர்நாடக சங்கீத பாணியுடனான பாடல்களுக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கதாநாயகர்கள் பாடிக்கொண்டே நடிப்பார்கள். தியாகராஜ பாகவதர் கர்நாடக சங்கீத பாடல்களை பாடும் பாணி பாமரர்களையும் ரசிக்க செய்தது. அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாகியது. அதனைத் தொடர்ந்து தியாகராஜ பாகவதருக்கு பல பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. பவளக்கொடி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நவீன சாரங்கதாரா என்று ஒரு திரைப்படத்தில் நடிக்கின்றார். அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாகின்றது. அதனைத் தொடர்ந்து தியாகராஜ ஃபிலிம்ஸ் என்று சொந்தமாக அவர் திரைப்பட கம்பெனி ஒன்றை ஆரம்பித்து சத்தியசீலன் என்று ஒரு படத்தை எடுக்கின்றார். அந்த திரைப்படம் அவருக்கு புகழையும் பெரும் செல்வத்தையும் தேடித்தருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1937 ஆண்டு சிந்தாமணி என்று ஒரு திரைப்படத்தில் நடிக்கின்றார். அந்த திரைப்படம் தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை தேடித்தந்த திரைப்படம். தென்னிந்திய சினிமா வரலாற்றில் ஒரு வருடம் ஓடி சாதனை படைத்த முதல் திரைப்படம் என்ற பெயரை சிந்தாமணி பெற்றுக்கொள்கின்றது. இந்த திரைப்படம் வெளியாகி தயாரிப்பாளர்களுக்கு அதிக லாபத்தை பெற்று தருகின்றது. வெற்றியின் நினைவாக தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து மதுரையில் ஒரு தியேட்டரை அமைத்து அந்த தியேட்டருக்கு சிந்தாமணி தியேட்டர் என்று பெயரிட்டார்களாம். இந்த திரைப்படத்தில் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்று ஒரு பாடல் இடம்பெற்றது. இன்று வரை நம் நினைவில் நிற்கும் பாடல். பின்னாளில் 1949 ஆண்டு காலப்பகுதியில் கிருஷ்ண விஜயம் என்று ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்ட போது அந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் இதே பாடலை ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்று பாடியிருக்கின்றார். ராதே நீ என்னை விட்டு போகாதடி. இவர் நடித்த அம்பிகாபதி திரைப்படம் அமெரிக்க இயக்குனரான அலிஸ் ஆர் டங்கன் என்பவரால் இயக்கப்பட்டது. ரோமியோ ஜூலியட் கதை வடிவில் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் பெரிய வெற்றி படமாகியது. தென்னிந்திய சினிமாவில் காதலன் காதலியின் நெருக்கமான காட்சிகள் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் இது என்றும் சொல்லப்படுகின்றது. என்ன இனிமை நீங்கள் எப்படி வந்தீர்கள்? மனம் இருந்தால் மார்க்கம் இல்லையா? பளபளக்கும் நிறமும் வசீகர தோற்றமும் வைரக்கடுக்கனும் பட்டு வேட்டி சால்வையும் பத்து விரல்களில் மோதிரமும் என்று புகழும் பணமும் அழகும் இவர் வசமானது. 100 சவரன் கொண்ட தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம். பன்னீரில் வாய்க்கொப்பளிப்பாராம். வெள்ளி ஊஞ்சலில் ஓய்வெடுப்பாராம். கதாநாயகர்களை தனக்குரியவர்களாக ஆராதிக்கும் வழக்கம் இவரிடமிருந்துதான் ஆரம்பமாகியது என்று சொல்லப்படுகிறது. தியாகராஜ பாகவதரின் கண் அசைவில் இதயம் தொலைத்த பெண்கள் பலர். ரசிகர்கள் இவருக்கு உருகி உருகி கடிதம் எழுதுவார்களாம். அதிலும் அதிகமானவர்கள் பெண் ரசிகைகள். ஆண் ரசிகர்கள் இவரது ஸ்டைலில் தலைமுடியை வெட்டிக் கொள்வார்களாம். அக்காலத்தில் சலூன்களில் தியாகராஜ பாகவதரின் ஸ்டைலில் தலைமுடி என்று விளம்பர பலகை தொங்கவிடப்பட்டிருக்குமாம். அந்த அளவிற்கு அவர் ரசிகர்கள் மத்தியில் ஆதிக்கம் செலுத்தினார். அவர் பாதம் பட்ட மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டார்களாம் ரசிகர்கள். அவர் தொட்ட பொருட்களை எல்லாம் முத்தமிட்டார்களாம். ஒரு முறை ஒரு ரயில்வேயின் அருகே அவரது கார் சற்று தாமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது காரில் தியாகராஜ பாகவதர் இருப்பதை தெரிந்து கொண்ட ரசிகர்கள் அங்கே பெருமளவில் ஒன்று கூடி விட்டார்களாம். மன்மத லீலையே என்ற பாடலை பாடினால்தான் அங்கிருந்து ரயிலை எடுக்க விடுவோம் என்று ஆரவாரம் செய்தார்களாம். அவர் பாடிய பிறகே அங்கிருந்து ரயில் நகர்ந்ததாம். அந்த அளவிற்கு தென்னிந்திய திரையுலகில் ரசிகர்களை தன் காந்தர்வ குரலாலும் வசீகர தோற்றத்தாலும் கட்டி போட்டிருந்தார் பாகவதர். என் கே தியாகராஜ பாகவதர்
தொடர் வெற்றிகளை பெற்று செல்வத்தில் புரண்டார். 1944 ஆண்டு காலத்தில் வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்த வேளை 72வது நாளில் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்கின்றது. 1944 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் திகதி பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கி சிறை செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது. 2ஆம் உலகப் போர் பற்றிய செய்திகளை கேட்பதற்காகவே வானொலிப்பட்டி அருகே ஒன்று கூடும் ரசிகர்கள் தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். Dr. TBC, start today. எம் கே தியாகராஜ பாகவதருடன் அவரது நெருங்கிய திரையுலக நண்பரான என்.எஸ். கிருஷ்ணனும் கைது செய்யப்படுகின்றார். இவர்கள் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த லட்சுமிகாந்தன் என்ற பத்திரிகையாளர் யார்? அவர் சிறுவயதில் சட்டம் படித்து வழக்கறிஞராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் குடும்ப சூழல் காரணமாக அவரால் வழக்கறிஞராக முடியாமல் போனதால் வழக்கறிஞர்களுக்கு வழக்கு பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்து வந்தார். இதனால் குற்றவாளிகளின் நட்பு அவருக்கு கிடைத்தது. கூடா நட்பு தீய செயல்களை செய்ய வழிவகுத்து கொடுத்தது. இதன் காரணமாக 7 ஆண்டுகள் அவர் சிறை வாசம் செய்தார். அதன் பின்பு சிறையிலிருந்து வெளிவந்து சினிமா தூது என்ற பெயரில் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பற்றிய கிசுகிசுக்களை எழுதும் பத்திரிகையை நடத்தி வந்தார். அக்காலத்தில் பிரித்தானியரின் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்தியா இருந்தபோது பிரித்தானியர்கள் அவரது பத்திரிகைக்கு லைசன்ஸ் வழங்கவில்லை. ஆகவே சிறிது காலத்தின் பின் அப்போது சரிவர இயங்காமல் இருந்த ஹிந்து நேஷன் என்ற பத்திரிகையில் இணைந்து அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் சினிமா பிரபலங்கள் பற்றிய கிசுகிசுக்கள் எழுதும் தனது வழக்கமான தொழிலை அவர் தொடர்ந்தார். இன்றைய காலத்தில் பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் வெளிவருகின்ற சினிமா பிரபலங்கள் தொடர்பான அந்தரங்க செய்திகளுக்கு வித்திட்டவர் இந்த லட்சுமிகாந்தன் என்பவர்தான் என்று சொல்லப்படுகின்றது. இவரது பேனாமுனையில் சிக்காத பிரபலங்களே இல்லை என்று சொல்லலாம். சில வேளைகளில் அவர் பிளாக்மெயில் செய்வதும் உண்டு. இவரது எழுத்துக்களுக்கு அடிக்கடி சிக்கிய சினிமா பிரபலங்கள் எம் கே தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும். ஒரு கட்டத்தில் மேடையில் ஒருமுறை தியாகராஜ பாகவதர் ரசிகர்கள் முன்னால் பேசுகின்ற போது என்னை பற்றி என்னென்னவெல்லாம் எழுதுகிறார் இந்த லட்சுமிகாந்தன், இவருக்கு சாவே வராதா என்று ஆத்திரமாக பேசினாராம். லட்சுமிகாந்தனின் செயல்களை பொறுக்க முடியாது ஒரு கட்டத்தில் கவர்னருக்கு மனு கொடுத்தாராம் தியாகராஜ பாகவதர். மனு கொடுத்து சில காலங்களுக்கு பிறகு லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்படவே அந்த கொலைக்கு காரணம் தியாகராஜ பாகவதராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகின்றார். எம் கே தியாகராஜ பாகவதர் ஒருமுறை மேடையில் லட்சுமிகாந்தனுக்கு சாவே வராதா என்று பேசியதும் கிசுகிசு செய்திகளை எழுதும் லட்சுமிகாந்தனுக்கு எதிராக மனு கொடுத்ததும் அதே போன்று அவரது வரவு செலவு கணக்கில் காரணம் குறிப்பிடப்படாது 3000 ரூபாய் செலவு வைக்கப்பட்டிருந்ததும் ஆதாரங்களாக கொண்டு போலீசார் எம் கே தியாகராஜ பாகவதரையும் அவரது நண்பரான என் எஸ் கிருஷ்ணனையும் கைது செய்தார்களாம். தியாகராஜ பாகவதருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட தயாரிப்பாளர்கள் அவர் நடிக்க இருந்த திரைப்படங்களுக்காக வழங்கப்பட்ட முன்பணத்தை மீள தருமாறு கேட்டார்களாம். சிறையில் இருந்தவாறே திரையுலகத்தினரை நன்றாக புரிந்து கொண்ட தியாகராஜ பாகவதர் அவரது சொத்துக்களை விற்று முன்பணத்தை திருப்பி கொடுக்குமாறு ஆணையிட்டாராம். இனிமேல் தியாகராஜ பாகவதரை ஒருபோதும் பார்க்க முடியாது என்று ரசிகர்கள் எண்ணினார்களாம். இதன் காரணமாக அவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் தொடர்ந்து 2.5 வருடங்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியதாக சொல்லப்படுகின்றது. அந்த திரைப்படம் 3 தீபாவளிகளை கண்டதாம். இது தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு சாதனையாகவே சொல்லப்படுகின்றது. எம் கே தியாகராஜ பாகவதர் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்திற்காக மேன்முறையீடு செய்தார். லண்டன் பிரிவி கவுன்சில் இவரது மேன்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டது. தியாகராஜ பாகவதற்காகவும் என் எஸ் கிருஷ்ணனுக்காகவும் லண்டனுக்கே சென்று எத்திராஜ் என்ற வழக்கறிஞர்
இவர்களுக்காக வாதாடினாராம். அவர்தான் பின்னாளில் சென்னையில் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியை நிறுவியவர். வழக்கறிஞர் எத்திராஜின் திறமையான வாதத்தினால் எம் கே தியாகராஜ பாகவதரும் அவரின் திரையுலக நண்பரான என் எஸ் கிருஷ்ணனும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு வழங்கி விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவரை தேடி சென்று புதிய திரைப்படங்களுக்காக ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் தியாகராஜ பாகவதரோ, இந்த இரண்டரை ஆண்டுகளில் திரையுலகத்தினரை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்று கூறினாராம். அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்டவுடன் கொடுத்த அட்வான்ஸை மீண்டும் வாங்கிய தயாரிப்பாளர்கள் மீது அவர் கோபம் அடைந்திருந்தார். திரையுலகத்தையே அவர் வெறுத்தார். இனிமேல் நான் திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று முடிவு செய்தார். எனக்கு பிடித்தது சங்கீத சபாக்களில் பாடுவதுதான், தொடர்ந்து நான் பாடப்போகின்றேன் என்று அறிவித்தாராம். ஆனால் அங்கும் கூட அவருக்கு ஒரு சோதனை காத்திருந்தது. சிறைக்கு சென்றவருக்கு சங்கீத சபாக்களில் அவர் பாடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. சிறிய கச்சேரிகளிலும் திருமண விழாக்களிலும் திருவிழாக்களிலும் பாடிக்கொண்டிருந்தார். இவ்வாறு சில காலங்கள் சென்ற போது அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் மீண்டும் தியாகராஜ பாகவதர் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார்களாம். சினிமாவில் மீண்டும் சில வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு அதன் பிறகு திரையுலகில் இருந்து விலகிக் கொள்ளலாமே என்று அவரது நெருங்கிய நண்பர்கள் அறிவுரை கூறினார்களாம். நீண்ட யோசனைக்கு பிறகு அவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் சென்று வாய்ப்பு கேட்பதற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் சொந்தமாக திரைப்படம் எடுக்க முடிவு செய்தார். தான் கம்பீரமாக வலம் வந்த சென்னையின் ஸ்டுடியோக்களில் சென்று படம் எடுக்க பிடிக்கவில்லை. ஏனென்றால் முன்பிருந்த மரியாதை அவருக்கு கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்தார். ஆகவே புனேக்கு சென்று அங்கிருந்த பிரபா ஸ்டுடியோவில் பல மாதங்கள் தங்கியிருந்து படப்பிடிப்புகளை நடத்தினார். சிறை சென்று 4 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பாகவதர் என்ற மக்களின் எதிர்பார்ப்புடன் ராஜமுக்தி என்ற அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தது போல் அந்த படம் ஓடவில்லை. படம் படுதோல்வி அடைந்தது. இக்காலகட்டத்தில் திரையுலகிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற திரை நட்சத்திரங்கள் அறிமுகமாகி அவர்கள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தனது முதல் சொந்த படம் தோல்வியடைந்ததன் காரணமாக தன்னை சமூகத்திற்கு ஏற்றவாறு சற்று மாற்றிக்கொண்டு புது வாழ்வு என்ற ஒரு பெயரில் மற்றொரு சொந்த படத்தை அவர் எடுத்தார். அந்த படமும் படுதோல்வி அடையவே ஏற்கனவே அவர் வழக்கின் போது பாதி சொத்துக்களை இழந்திருந்தார். இந்த 2 திரைப்படங்களும் தொடர் தோல்வியை அடைந்ததன் காரணமாக அவர் மீதி சொத்துக்களையும் இழந்தார். 1937 அவர் நடித்து வெற்றி நடை போட்ட அம்பிகாபதி திரைப்படம் 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 1957 தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் அக்காலத்தில் பிரபலமாகி கொண்டிருந்த சிவாஜி கணேசன் நடித்தார். அவருக்கு தந்தையாக நடிப்பதற்கு தியாகராஜ பாகவதருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பேசிய சம்பளத்தை விட 10,000 ரூபாய் அதிகமாக தருகிறேன் என்று கூறிய போதும் அவர் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லையாம். சிவாஜி கணேசனுக்கு தந்தையாக நடிப்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அம்பிகாபதி என்ற நான் நடித்த அந்த கதாபாத்திரத்திற்கு தந்தையாக நடிக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினாராம். அதை ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னாராம். சிவாஜி கணேசனுக்கு தியாகராஜ பாகவதர் தந்தையாக நடிக்க மறுத்துவிட்டார் என்ற செய்தி வெளியாகினால் அது ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துமே என்ற எண்ணத்தில் மீண்டும் ஒரு சொந்த படத்தை தயாரிக்கின்றார். அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கதாநாயகனாகவும் தியாகராஜ பாகவதர் அவருக்கு தந்தையாகவும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அக்கால பகுதியில் சிவாஜி கணேசன் மிகவும் பிஸியாக பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக தியாகராஜ பாகவதர் அப்போது எடுத்த அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கொலை வழக்கில் குற்றவாளியாக்கப்பட்டு சிறைக்கு சென்ற அவமானம், தான் நடித்து சம்பாதித்த சொத்துக்களை இழந்த வேதனை, இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தியாகராஜ பாகவதரை மனதளவில் வேதனையில் தள்ளியது. அத்தோடு அவருக்கு சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் சேர்ந்து கொண்டது. இதனால் அவரது கண் பார்வையும் நாளடைவில் பாதிப்படைந்தது. இவர் இறுதியாக நடித்த திரைப்படம்
சிவகாமி. இந்த திரைப்படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்த போது கண் பார்வை சரியாக இல்லாததன் காரணமாக சில காட்சிகளில் நடிப்பதற்கே தடுமாறினார். கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு நடித்தாராம். ஒரு கட்டத்தில் கண் பார்வையை இழந்தவர் நடிப்பதை போன்று அந்த கதாபாத்திரம் இவருக்காக மாற்றியமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் தியாகராஜ பாகவதருக்கு பாட முடியாமல் போகவே இவருக்காக டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்தார். தென்னிந்திய திரையுலகில் முதல் வசூல் மன்னனாக திகழ்ந்த தியாகராஜ பாகவதர் ஒரு கட்டத்தில் புகழையும் செல்வத்தையும் இழந்தார். இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானிய அரசு போர் செலவுகளுக்காக நிதி நெருக்கடியை எதிர்கொண்ட போது தியாகராஜ பாகவதர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெருமளவு நிதியை சேகரித்து கொடுத்தாராம். நிதியை பெற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள், உங்கள் கண்முன்னால் திரிகின்ற அந்த பெரிய நிலப்பரப்பை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆங்கிலேயர்கள் சொல்ல, எங்கள் நாட்டு நிலத்தை எங்களுக்கே விற்கின்றீர்களா என்று சொல்லி எதையுமே வாங்க மறுத்துவிட்டார்களாம். இந்த நாட்டை விட்டு முடிந்தால் சென்று விடுங்கள், எங்களை சுதந்திரமாக்குங்கள் என்று அவர் எந்த வெகுமதியையுமே ஆங்கிலேயரிடமிருந்து பெற்றுக் கொள்ளவில்லையாம். அவரது இறுதி காலகட்டத்தில் அவரை ஒரு விழாவிற்கு அழைத்து கௌரவித்தார்களாம். அந்த விழாவில் அவருக்கு வெள்ளித்தட்டு வழங்கப்பட்ட போது, நான் பார்க்காத தங்கம்மா வெள்ளியா, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அதனை ஏற்க மறுத்துவிட்டாராம். நீங்கள் தருகின்ற அன்பே போதும், என் போல் வாழ்ந்தவனும் இல்லை, வீழ்ந்தவனும் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை எனது வாழ்நாளில் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னாராம். செல்வ சீமானாய் செல்வத்தில் புரண்ட தியாகராஜ பாகவதர் தனது இறுதி காலத்தின் போது பொது வைத்தியசாலையில் தான் அனுமதிக்கப்பட்டு அங்கேதான் அவரது மரணம் சம்பவிக்கின்றது. 1959 நவம்பர் மாதம் 1 அவர் இந்த உலகை விட்டு பிரிகின்றார். அவரது பூத உடலை பெற்றுக் கொள்ள குடும்பத்தாரிடம் 110 ரூபாய் பணம் கூட இல்லாமல் அவரது நண்பர் உடலை பெற்று அடக்கம் செய்தாராம் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையில் சாதித்தவர்கள் பலர் கடந்து வந்த பாதையில் வெற்றி கதைகள் இருப்பது போன்று பல தோல்விகளும் அவமானங்களும் வேதனைகளும் இருக்கும். அதில் நமக்கு கற்றுக்கொள்ள பல பாடங்கள் இருக்கும். இன்றைய டாக்டர் டிபிசியின் ஸ்டார்டுடே நிகழ்ச்சியில் நாம் தென்னிந்திய திரையுலகத்தின் ரியல் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படும் எம் கே தியாகராஜ பாகவதரின் இசைப்பயணத்தை மீட்டு பார்த்தோம். அவர் பாடிய இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உறவுகளை சந்திக்கும் வரை டிபிசியின் பணிப்பாளர் ராம்ராஜ் அவர்களோடு நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினருடன் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் டுடே.